ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றனால பல பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருது. இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே எளிமையான ரெண்டு ரெமடிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். சுகர், பிபி, அல்சர் இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்காக நம்ம இன்னைக்கு நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றோம். இதனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருதுங்க, லைக் நாவறட்சி, வயிற்றுப்புண், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அது போக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கவங்களுக்கு அங்கே கொடுக்குற டோசேஜ் மெடிசின்ஸ் இதனால உணவு குழாய், ஜீரண உறுப்புகள் எல்லாம் புண்ணி இருக்கும். இந்த ப்ராப்ளமை சரி பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெமெடி திரிப்பலா. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் சம அளவில் இருக்கிறதாங்க திரிப்பலா. இது வந்து திரிப்பலா பவுடர். இது நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். திரிப்பலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். கடைகளில் திரிப்பலா பவுடரும் கிடைக்கும், திரிப்பலா ஜூஸும் கிடைக்குதுங்க. இது நீங்கள் டெய்லியும் காலையில் இல்லை ஈவினிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். பவுடராக இருந்தால் ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க, ஜூஸாக இருந்தால் ஒரு 20 ml சாப்பிட்டா போதும். தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது வயிற்றுல புண்ணு இல்லை தொண்டையில் புண், உணவு குழாயில் புண் எல்லாமே சரியாயிடுங்க. செகண்ட் ரெமெடி, சாதம் வடிச்ச கஞ்சியில கொஞ்சமா வேக வச்ச வெந்தயத்தை கலந்து எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்புண் கண்டிப்பா சரியாயிடும், நம்ம உடம்பும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரிப்பலா நார்மலாவே எல்லாரும் சாப்பிடலாங்க. அடிக்கடி தலை சுத்தல் வர்றவங்க, பித்தம் அதிகமா இருக்கவங்களுக்குலாம் இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா கியர் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.